வணக்கம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டி எயிட்டிஐஏபியூ அண்ட் எயிட்டி எயிட்டிஐஏசியும் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் பார்க்கலாமா பாருங்க இப்போ டிடக்ஷன் எயிட்டி ஐஏபி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராஃபிட் அண்ட் கெயின் இதுவும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி எயிட்டி ஐஏக்கு எப்படி ப்ராஃபிட் அண்ட் கெயினுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதுவும் ப்ராஃபிட் அண்ட் கெயினுக்கு நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் ஆனால் அந்த பிஸ்னஸ் யூனிட் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் இந்த ஐஏபியில் ஓகே இதுக்கு சில கண்டிஷன் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டேக்ஸ் பேயர் வந்து யாராக இருக்கணும்னா டெவலப்பர் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்கணும் ஓகே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட டெவலப்பராக இருக்கணும் அதுக்கப்புறம் இவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கமில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஆரம்பிக்கப்பட்ட பிஸ்னஸோட ப்ராஃபிட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும் ஓகே இவங்க கிராஸ் டோட்டல் இன்கமில் இந்த செஸ்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த பிஸ்னஸ் யூனிட்டோட ப்ராஃபிட் இன்க்ளூட் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கணும் ஓகே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர் வந்து ஆடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் ஓகே இந்த நாலு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா இது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இதில் நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் ஓகே அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பண்ணுற பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்மே நம்ம வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷன் படி இந்த வந்து எந்த பீரியட் வந்து இதை கிளைம் பண்ணலாம் இந்த டிடக்ஷனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் கன்சிகூட்டிவ் அசஸ்மெண்ட்டையும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அதாவது ஃபிஃப்டீன் அசஸ்மெண்ட் இயரில் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தி அந்த பிஸ்னஸ் யூனிட் ஓகே பிஸ்னஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த இயர்லேருந்து அசஸ்மெண்ட் இயர்லேருந்து டென் அசஸ்மெண்ட் இயர் அது வந்து பதினஞ்சு வருஷத்தில் எந்த ஒரு டென் அசஸ்மெண்ட் இயராக கூட பார்த்துக்கலாம் ஓகே அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து டென் அசஸ்மெண்ட் இயருக்கு வந்து இந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணலாம் பதினஞ்சு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு பத்து வருஷம் இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியும் ஆனால் என்னென்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபைட் பண்ண ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக இருக்கணும் எஸ் இப்போ நம்ம வந்து ஐஏசி பார்க்கலாமா பாருங்கள் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டார்ட்அப் ஓகே அதாவது இந்த படி நம்ம வந்து எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியும் ஓகே இப்போ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசஸ்சியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இல்லை லிமிட்டட் லேபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் ஓகே இதுவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் வந்து நியூ ப்ராடக்ட் நியூ ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்னா நம்ம வந்து இந்த டிடெக்ஷனை கிளைம் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா எப்போ இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தேர்ட்டி ஒன் த்ரீ சிக்ஸ்டீனுக்கு அப்புறமா பட் ப்ரியர் டு ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இதுக்கு முன்னாடி இந்த பீரியடுக்குள்ளே இந்த ஸ்டார்டப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எயிட்டிஐஏசியில் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அதுக்கப்புறம் சில கண்டிஷன்ஸ் இதுக்கும் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆனுவல் பிஸ்னஸ் டேர்ன் ஓவ பார்த்திங்கன்னா இட் ஷுட் நாட் எக்ஸீட் ஹண்ட்ரட் க்ரோர் ஹண்ட்ரட் க்ரோருக்கு மேலே எக்ஸீடாகி போகக்கூடாது இவங்களோட டேர்ன் ஓவர் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு எலிஜிபிள் சர்ட்டிஃபிகேட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும் ஓகே இருந்து அப்படின்னா இன்டர் மினிஸ்ட்ரியல் போர்டு ஆஃப் சர்டிஃபிகேஷன் அவங்க கிட்டேருந்து நம்ம எலிஜிபிள் சர்டிஃபிகேட் அதாவது இவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க எந்த டிடக்ஷன் இந்த செக்ஷனில் வந்து கிளைம் பண்ணலாம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் இங்கேயும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ஆனால் இது எத்தனை இயர்ஸ்க்கு உங்கள் கிளைம் பண்ணலாம் இந்த டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர் எயிட்டி ஐஏ பி படி பார்த்திங்கன்னா டென் கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயருன்னு சொன்னோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா த்ரீ கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர் தான் ஓகே இப்போ இந்த அசஸ்மெண்ட் இயர்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் செவன் இயர்ஸில் பிகினிங் ஃப்ரம் த இயர் இன் விச் இட் இஸ் ஸ்டார்டட் இன்கார்பரேட்டட் இன்கார்பரேட் ஆன இயர்லேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே மூணு கான்சிக்யூட்டிவ் அசஸ்மெண்ட் இயர் வந்து இந்த டிடக்ஷனை இவங்க கிளைம் பண்ணிக்கலாம் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிடக்ஷன் தான் எஸ் இப்போ புரிஞ்சுதான் ரெண்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிடக்ஷன் தான் ஆனால் சில கண்டிஷன் இருக்குது ஃபுல்ஃபில் பண்ணணும் ஓகே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது அண்ட் எந்த ரீஜியனில் இருக்கணுன்றது அது மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இயர்ஸும் வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணுறாங்க ஓகே எயிட்டி ஐஏ பிங்றது பத்து வருஷம் அண்ட் இது பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் இது வந்து ஏழு வருஷத்தில் த்ரீ இயர்ஸ் அது ஃபிஃப்டீன் இயர்ஸில் டென் இயர்ஸ் எஸ் இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் abc developer limited started developing an sis on april 1 2020 and the sis was notified on june 1 2021 under the sis act in financial year 2023-24 the company earned profit of 10 crore from sis development and operation பாருங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க செஸ் வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே எல்லா கண்டிஷன்ஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை தான் ஆகுது ஓகேவா ஏபிசி டெவலப்பர் லிமிடெட் வாண்ட் டு கிளைம் த டிடக்ஷன் அண்டர் எயிட்டி ஐஏபி ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எஸ் இப்போ இவர் எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா டென் க்ரோர் ருபீஸ் பாருங்கள் இது வந்து ஏபிசி டெவலப்பர் வந்து கரெக்டாக செஸ்ஸில் தான் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க செஸ் ஆக்டோட டேட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கண்டிஷன் வந்து குவாலிஃபை ஆகுது அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா டென் குரோர் அந்த டென் குரோருமே அந்த செஸ் டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்லேருந்து தான் அந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஓகே அதாவது செஸ்ஸில் பண்ணுற பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் அப்போ அதுவும் வந்து கரெக்டாக இது பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து இவங்க குவாலிஃபை ஆகுறாங்க டிடக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு அப்போ இவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா டென் க்ரோர் ஓகே ப்ராஃபிட் டென் க்ரோர் அப்புறம் இது டிடக்ஷன் எவ்வளவு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிடக்ஷன் அப்போ மொத்தமும் டென் க்ரோரையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் எயிட்டி ஐஏபி படி இல்லையா அப்போ வந்து டேக்ஸபிள் எவ்வளவு இன்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல் புரிஞ்சுதான் இவங்க வந்து கரெக்டாக கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜோ கிளைம் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா எக்ஸ் ஜெட் ப்ரைவேட் லிமிடட் இஸ் அண்ட் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் தட் வாஸ் இன்கார்ப்ரேட்டட் ஆன் ஜூன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் இஸ் ரெகக்னைஸ்ட் பை டிபிஐஐடி த கம்பெனிஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஆர் ருபீஸ் ஃபிஃப்டீன் லேக்

அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதுவும் ஃபுல்ஃபில் ஆகுது அப்புறம் இவங்க டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா எயிட்டி குரோர் தான் இருக்குது நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் குரோருக்குள்ளே தான் இருக்கணும் அப்போ இதுவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்கள் இன்கொர்ப்ரேஷன் டேட்டும் வந்து நம்மளோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கப்புறம் டேர்ன் ஓவரும் பார்த்திங்கன்னா நம்மளோட லிமிட்குள்ளே தான் ஹண்ட்ரட் குரோருக்குள்ளே தான் இருக்குது அதுக்கப்புறம் ரெகக்னைஸ்ட் பை டிபிஐஐடி ஓகே அப்போ மூணு கண்டிஷனும் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்போ நம்ம இந்த ப்ராஃபிட்டையும் நம்ம என்ன பண்ணலாம் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் பாருங்கள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக் அப்போ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிடக்ஷன் இல்லையா அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் லேக்குமே நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம் ஓகே இது பாருங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ தான் அப்போ நம்மளோட இந்த ப்ரீவியஸ் இயர்லேயும் நம்ம டிடக்ஷன் இதில் கிளைம் பண்ண முடியும் ஏன்னா எத்தனை இயர்ஸ் கிளைம் பண்ணலாம் த்ரீ அசஸ்மெண்ட் இயர் கிளைம் பண்ணலாம் இல்லையா எஸ் பாருங்கள் அப்போ டேக்ஸபிள் இன்கம் இஸ் நில் புரிஞ்சுதான் ஈஸியாக இருக்கா எஸ் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஐ செக் யூ ஆன்சர் தேங்க் யூ ஃபார் யூர் பேஷன் லிசனிங்